हेलो फ्रेंड्स ना उंग प्रसन्ना इनकी नम्बर यूट्यूब चैनल लीनियर वोल्टेज रेगुलेटर्स वोल्टेज रेगुलेटर आईसी அதபத்தான் இந்த வீடியோல நாம பார்க்கப்றோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் க்ரோ ஆனதுக்கு அப்புறம் இந்த வோல்டேஜ் ரெகுலேட்டர்ஸ் அதோட नीड ரொம்ப அதிகமாயிருச்சு சோ ஒரு டிஜிட்டல் ஐசி எடுத்துக்கிட்டோம் அப்படினா அதுக்கு வோல்டேஜ் எந்த வகையிலே ஃப்ளக்சுவேஷன் இல்லாம கான்ஸ்டன்ட்டா ஒரு வோல்டேஜ் டெலிவர் ஆயிட்டே இருக்கணும் சைட் 5 வோல்ட் இல்ல ஒரு 9 வோல்ட் ஆர் எல்ஸ் அனலாக் ஐசி 15 வோல்ட் ஆர் 12 வோல்ட் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா ஐசிக்கான இன்புட் வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் இல்லாமல் கான்ஸ்டண்ட்டாக அதுக்கு டெலிவர் ஆகணும் அட் த சேம் டைம் அந்த ஐசிக்கான ரெக்குயர்ட் கரண்ட்டும் அதுக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும் நம்ம ஆல்ரெடி ஜெனர் வோல்டேஜ் ரெகுலேட்டர் பார்த்துருப்போம் இன்கேஸ் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஆட் பண்ணுறேன் மறக்காமல் போய் பாருங்கள் ஒரு ஜெனர் வோல்டேஜ் ரெகுலேட்டரில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அது இருக்கக்கூடிய லிமிட்டேஷன்ஸ் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் இந்த டிஜிட்டல் வோல்டேஜ் ரெகுலேட்டர் ஐசி அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்தது ஸோ இப்போது கரண்ட் டேஸில் இது ஒரு மேஜர் எலக்ட்ரானிக் காம்போனண்ட் ஒரு எந்த ஒரு சர்க்கியூட் போர்டு எடுத்துக்கிட்டாலுமே வோல்டேஜ் ரெகுலேட்டர் ஐசியோடைய நீட் அதோடைய யூஸ் அதிகமாக இருக்குது இப்போது ஸோ அந்த வோல்டேஜ் ரெகுலேட்டர் ஐசி எப்படி ஒர்க் ஆகுது அது என்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவில் நம்ம லீனியர் வோல்டேஜ் ரெகுலேட்டர் ஐசிஸ் அதை பற்றி மட்டும் டீட்டெயில்டாக பார்ப்போம் ஸோ ஒரு வோல்டேஜ் ரெகுலேட்டர் ஐசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்குறப்போ இன்புட் வோல்டேஜ் எப்படி ஃப்ளக்சுவேட் ஆனாலும் சரி இன்புட் கரண்ட் எப்படி ஃப்ளக்சுவேட் ஆனாலும் சரி அந்த ஐசியிலேருந்து வரக்கூடிய அவுட்புட் எப்பயுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் மெயின் ப்ளஸ் பாயிண்ட் வென் கம்பேர்ட் டு அ ஜெனர் வோல்டேஜ் ரெகுலேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து நாய்ஸ் சப்ரஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ப்ளஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸையும் இது ரெடியூஸ் பண்ணும் ஸோ தட் ஒரு ஸ்மூத் ரெகுலேட்டட் அவுட்புட் வந்து உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக கிடச்சிட்டே இருக்கும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வோல்டேஜ் ரெகுலேட்டர் ஐசி அப்படின்னு பார்க்குறப்போ காம்பேக்ட் பேக்கிங் ஹை கரண்ட் அப்படின்றப்ப TO3 இருக்கும் நம்ம ரெகுலராக இருக்கக்கூடிய போர்ட்ஸில் பார்க்குறப்போ TO220 டைப் இருக்கும் இதோடைய லிமிட்டேஷன் பார்த்திங்கன்னா ஒரு 1 ஆம்ப்ஸ் வரைக்கும் இதுக்கு கரண்ட் அவுட்புட் இதாக டெலிவரி பண்ண முடியும் அப்புறம் D2 Pack 3 இது வந்து இன்டகிரேட்டட் போர்ட்ஸ் டபுள் சைடட் PCBs அதில் வந்து ரெகுலராக வரக்கூடிய டைப் மேக்ஸ் ஆஃப் 500 mA வரைக்கும் இதால் டெலிவர் பண்ண முடியும் அப்புறம் TO92 ஒரு காம்பேக்ட் டிரான்சிஸ்டர் சைஸில் இருக்கும் இப்போ ஒரு வோல்டேஜ் ரெகுலேட்டர் ஐசி அதுக்குள்ளார என்ன இருக்குது அப்படிங்கிறத டைசெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு சீரீஸ் பாஸ் எலமெண்ட் அதுவில் தான் இன்புட் அன்ரெகுலேட்டர் வோல்டேஜ் ஃப்ளோ ஆகும் சீரீஸ் பாஸ் எலமெண்ட் அப்படிங்கிறது பெருசாக எதுவும் கிடையாது கிட்டத்தட்ட நம்ம ஜெனரல் கான்செப்டில் என்ன பார்த்தோமோ அதே மாதிரி தான் அதுக்கு ஒரு ஃபீட்பேக் ஆம்ப்ளிஃபயர் ஸோ இங்கே நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ஜெனரை பொறுத்த வரைக்கும் லோடோடைய ரெக்குயர்மெண்ட் லோடோடைய கரண்ட் அதுதான் இதுக்கான ஃபீட்பேக் லோடு கரண்ட் டிமாண்ட் பண்ணிச்சு அப்படின்னா ஜெனர் வோல்டேஜ் ரெகுலேட்டரில் உங்களுக்கு அவுட்புட் அதுக்கேற்ற மாதிரி ஸ்டெபிளைஸ் ஆகிக்கும் ஸோ இன்புட் வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டை வச்சு அவுட்புட் வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டை அதை மேப் பண்ணிக்கும் பட் இங்கே என்ன சேஞ்ச் அப்படின்னு பார்க்குறப்போ நம்ம தனியாகவே ஒரு ஃபீட்பேக் ஆம்ப்ளிஃபயர் இருக்கும் அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் இருக்கும் ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 வோல்ட் வோல்டேஜ் ரெகுலேட்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் கான்ஸ்டண்ட்டாக 5 வோல்ட் இருக்கும் இந்த ஃபீட்பேக் ஆம்ப்ளிஃபயரை பொறுத்த வரைக்கும் 2 வோல்டேஜ் ரெஃபரன்ஸ் வேணும் ஒரு பாசிட்டிவ் வோல்டேஜ் ரெஃபரன்ஸ் ஒரு நெகட்டிவ் வோல்டேஜ் ரெஃபரன்ஸ் இந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வோல்டேஜ் ரெஃபரன்ஸ் ரெண்டும் சம்மரைஸ் ஆகி 0 ஆகணும் அதுதான் இதோடைய எய்ம் ஸோ இது எப்போ 0 ஆகும் அப்படின்னா நமக்கு இந்த பாசிட்டிவ் வோல்டேஜ் ரெஃபரன்ஸ் ஆல்வேஸ் ஃபிக்ஸ்ட் அட் 5 வோல்ட் இந்த நெகட்டிவ் வோல்டேஜ் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது இந்த சீரீஸ் பாஸ் எலமெண்ட்டோடைய அவுட்புட் ஸோ அந்த அவுட்புட் எப்போலாம் நமக்கு 5 வோல்ட்டில் கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகுதோ அப்போ இதோட சம்மரைஸ் ஆகிற வேல்யூ 0 இருக்கும் ஃபீட்பேக் ஆம்ப்ளிஃபையரோடைய அவுட்புட் 0 இருக்கும் ஸோ இந்த ஸ்டேட்டை மெயின்டைன் பண்ணுறது தான் இந்த சர்க்கியூட் ஒர்க் ஆகுது டிஃப்ரெண்ட் வோல்டேஜ் ரெகுலேட்டர் டைப்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ லீனியர் வோல்டேஜ் ரெகுலேட்டர்ஸ் அண்ட் ஸ்விட்சிங் வோல்டேஜ் ரெகுலேட்டர்ஸ் ரெண்டு மேஜர் டைப் இருக்குது இந்த லீனியர் வோல்டேஜ் ரெகுலேட்டர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு ஃபிக்ஸட் வோல்டேஜ் ரெகுலேட்டர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது வேரியபிள் வோல்டேஜ் ரெகுலேட்டர்ஸ் அப்படின்ற இன்னொரு டைப் இருக்குது ஃபிக்ஸடுக்கு வேரியபிளுக்கு என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஃபிக்ஸட் வோல்டேஜ் ரெகுலேட்டர் அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் எப்பயுமே டெலிவர் பண்ணிகிட்ருக்கோம் இரஸ்பெக்டிவ் ஆஃப் த இன்புட் வோல்டேஜ் இந்த வேரியபிள் வோல்டேஜ் ரெகுலேட்டரில் இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு ஸ்பெசிஃபிக் ரேஞ்சுக்குள்ளார இதோடைய வோல்டேஜ் நம்ம வேரி பண்ணிக்கலாம் ஐ மீன் த அவுட்புட் வோல்டேஜ் ஃபிக்ஸட் வோல்டேஜ் ரெகுலேட்டர்ஸ் இதில் பாசிட்டிவ் வோல்டேஜ் ரெகுலேட்டர்ஸ் ஆஸ் வெல் நெகட்டிவ் வோல்டேஜ் ரெகுலேட்டர்ஸ் ரெண்டு சீரீஸ் இருக்குது ஸோ LM78 சீரீஸ் அப்படிங்கிறது பாசிட்டிவ் வோல்டேஜ் ரெகுலேட்டர்ஸ் LM79 சீரீஸ் அப்படிங்கிறது நெகட்டிவ் வோல்டேஜ் ரெகுலேட்டர்ஸ் இதோடைய பின் கன்ஃபிகரேஷன் அப்படின்னு பார்க்குறப்போ
இதுக்கு ஒரு இன்புட், ஒரு அவுட்புட், ஒரு கிரவுண்ட். கிரவுண்ட் வந்து ரெஃபரன்ஸுக்காக. இன்புட்டில் நம்ம அன்ரெகுலேட்டட் வோல்டேஜ் கொடுப்போம், அவுட்புட்டில் ரெகுலேட்டட் அவுட்புட் நமக்கு கிடைக்கும். இதோடைய ரேஞ்ச் அப்படின்னு பார்க்குறப்போ LM78 சீரீஸ் அதில் ப்ளஸ் 5 வோல்ட், 6.2 வோல்ட் இந்த மாதிரி நம்ம ஸ்டார்ட் ஆகி அப்டு 24 வோல்ட் வரைக்கும் இருக்குது. சிம்லர்லி இன் LM79 சீரீஸ் ஆல்சோ. இதில் LM78L, LM78M, LM78 இந்த மாதிரி மூணு வேரியன்ட் இருக்கும். சிம்லர்லி 79 சீரீஸில் அதே மாதிரி தான் இருக்கும். இந்த மூணு வேரியண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, கரண்ட் மட்டும்தான் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். 78L சீரீஸில் 100 மில்லியாம்ஸ் தான் ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ அவுட்புட் லோட் மேக்ஸிமம் 100 மில்லியாம்ஸ் வரைக்கும் தான் இதில் கனெக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி LM78M சீரீஸில் அப் டு 500 மில்லியாம்ஸ் வரைக்கும் தான் லோட் நம்ம கனெக்ட் பண்ண முடியும். 78 சீரீஸில் அப் டு 1 ஆம்ஸ் வரைக்கும் நம்ம லோட் கனெக்ட் பண்ணிக்கலாம். பியாண்ட் 1 ஆம்ஸ் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டால், இந்த ஐசி கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது, எஃபெக்டிவாக இருக்காது. ஐசி ஓவர் ஹீட் ஆகும், சீக்கிரமாக ஐசி ஃபெயில் ஆகும். ஸோ அதுக்கு நம்ம வந்து ஹை கரண்ட் அப்ளிகேஷன் அப்படின்றப்போ SMPS டைப் ஆர் வேறு எதாவது ஆப்ஷன்ஸ் இருக்குது. சரி, நம்ம எதுக்காக இந்த மாதிரி வோல்டேஜ் ரெகுலேட்டர் ஐசி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று இது வந்து ஏசி ரிப்பிள்ஸை ரெடியூஸ் பண்ணும், ஸ்டெபிலிட்டி மெயின்டைன் பண்ணும், ரிலையபிலிட்டி அதிகமாக இருக்கும் இதில். அண்ட் இதில் இருக்கக்கூடிய இன்னொரு மேஜர் ப்ளஸ் பாயிண்ட், ஒரு ஜெனரல் வோல்டேஜ் ரெகுலேட்டரை கம்பேர் பண்ணும்போது இதில் இருக்கக்கூடிய இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட், டியூவல் பவர் சப்ளை. அதாவது பைபோலாராக உங்களுக்கு வோல்டேஜ் வேணும் அப்படின்னா அதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ஏன்னா முன்னாடி பார்த்த மாதிரி 78 சீரீஸ், 79 சீரீஸ் ரெண்டு டைப் இருக்குது. 78 சீரீஸில் உங்களுக்கு பாசிட்டிவ் ரெகுலேட்டர் அவுட்புட் இருக்கும், 79 சீரீஸில் நெகட்டிவ் ரெகுலேட்டர் அவுட்புட் இருக்கும். ஸோ நீங்கள் பைபோலாராக யூஸ் பண்ணணும், கிரவுண்ட் பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, அதுலேயும் ரெகுலரைஸ்டு ரெகுலேட்டட் அவுட்புட் வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு இந்த டைப் ஐசி போகலாம். வேரியபிள் வோல்டேஜ் ரெகுலேட்டர்ஸ், ஒரு செட் ஆஃப் ரேஞ்சுக்குள்ளார வோல்டேஜ் நம்ம அவுட்புட் வேரி பண்ணிக்கலாம். இதுலேயும் சேம் பாசிட்டிவ் வோல்டேஜ் ரெகுலேட்டர்ஸ் அண்ட் நெகட்டிவ் வோல்டேஜ் ரெகுலேட்டர்ஸ் ரெண்டு டைப் இருக்குது. இதோடைய பின் கன்ஃபிகரேஷன் பார்க்குறப்போ இதுவும் 3-pin ஐசி தான், பட் இன்புட் அவுட்புட் அட்ஜஸ்ட். ஸோ கான்ஸ்டன்ட்டில் வந்து நம்ம கிரவுண்ட் இருக்கும் ரெஃபரன்ஸ்க்கு, இதில் நமக்கு வந்து அட்ஜஸ்ட் யூஸ் பண்ணுவோம். ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் இந்த வேரியபிள் வோல்டேஜ் ரெகுலேட்டர் எஃபிஷியண்ட்டாக அதிக அப்ளிகேஷன்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஐசி அப்படின்னு பார்க்குறப்போ LM317. மோஸ்ட் ஆஃப் த வோல்டேஜ் ரெகுலேட்டட் சிஸ்டம்ஸ் லைக் RPS, ரெகுலேட்டட் பவர் சப்ளை, ஸ்விட்சபிள் பவர் சப்ளைஸ் இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணுறது பார்த்தோம்னா LM317 யூஸ் பண்ணுவோம் பாசிட்டிவ் வோல்டேஜ்க்கு. அஸ் வெல் LM338 நெகட்டிவ் வோல்டேஜ் ரெகுலேட்டராக யூஸ் பண்ணுவோம். இதில் எப்படி கனெக்ஷன் இருக்கும் அப்படின்னா, அவுட்புட்டுக்கும் அட்ஜஸ்ட்டுக்கும் நடுவில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், அந்த ரெசிஸ்டன்ஸ் தான் கரண்ட் லிமிட்டிங் ரெசிஸ்டர். அண்ட் அட்ஜஸ்ட் டெர்மினல் கிரவுண்ட் சப்ளை கூட ஒரு ரியோஸ்டாட்டோட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த ரியோஸ்டாட் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும்போது கிரவுண்டுக்கும் அட்ஜஸ்ட்டுக்கும் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ சேஞ்ச் ஆகும். ஆஸ் அ ரிசல்ட் நமக்கு அவுட்புட்டில் வோல்டேஜ் வேரி ஆகும். இதோடைய ரேஞ்ச் அப்படின்னு பார்க்குறப்போ 1.2 வோல்ட்லேருந்து 57 வோல்ட் வரைக்கும் இதை யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் ஆஃப் 3 ஆம்ஸ் வரைக்கும் இதை லோட் பண்ண முடியும். LM317 அப்படிங்கிறது 1 ஆம்ஸ், LM317T அப்படிங்கிறது 3 ஆம்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ இதோடைய அவுட்புட் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். Vout = V reference × 1 + R2 / R1. இதில் R2ங்கிறது வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ், R1ங்கிறது ஃபிக்ஸட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த R2 அதோடைய வேல்யூ எவ்வளோ இருக்குது அதை பொறுத்து இதோடைய வி அவுட் வேரி ஆகும். ப்ளஸ் நம்ம I adjust × R2. I adjust அட்ஜஸ்ட்டுக்கும் கிரவுண்டுக்கும் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் அந்த வேல்யூ × R2, விச் மீன்ஸ் சிம்பிளாக சொல்லணும்னா வோல்டேஜ் பிட்வீன் அட்ஜஸ்ட் அண்ட் கிரவுண்ட். பட் இதில் வோல்டேஜ் பிட்வீன் அட்ஜஸ்ட் அண்ட் கிரவுண்ட் ரொம்ப நெக்லிஜிபிள் வேல்யூவில் இருக்கும். அண்ட் ஐ அட்ஜஸ்ட்ங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட்டில் தான் இருக்கும், பிகாஸ் ரொம்ப நெக்லிஜிபிள் வோல்டேஜ் அப்படின்றப்போ கரண்ட் வந்து இன்னும் ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்கும். ஸோ அதை கான்ஸ்டண்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். அப்போ எஃபெக்டிவாக வி அவுட்டுங்கிறது =1.25 × 1 + R2 / R1. அந்த 1.25 அப்படிங்கிறது எதுக்காக வந்திருக்கு அப்படின்னா, இந்த LM317 ஐசியோடைய மினிமம் த்ரெஷ்ஹோல்டு அவுட்புட் வோல்டேஜ்.